கண்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு வணக்கம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சிஸ்டமா பயோட பலவிதமான பயோகேஸ் பிளான் பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூரில் ஒரு பன்றி பண்ணையில் ஒரு பிரம்மாண்டமான பயோகேஸ் பிளான் போட்டிருக்காங்க. அதனால் என்ன மாதிரியான பயன்கள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இந்த பயோகேஸ் பிளான்டோட சைஸ் என்னங்க? சார் இந்த பயோகேஸ் பிளான் சைஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டமா 18 சொல்லுவாங்க சார். எங்கள் இதில் 80 கியூபிக் மீட்டர் வால்யூமு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு 25 கியூபிக் மீட்டர் கிடைக்கும். உங்களுக்கு ஃபெமினிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்லரி ஸ்டோரேஜ். உங்களுக்கு இந்த பண்ணையில் எத்தனை பண்ணி இருக்குது மொத்தமாக? ஸோ இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 350-400 பண்ணிகள் இருக்குது. இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரீடிங் மட்டும் பண்ணுறாங்க. ஃபீடு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கான்செப்ட் ஃபீடு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளான்ட் வந்து பண்ணையிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்க? ஸோ இந்த பிளான்ட் வந்து பண்ணையிலேருந்து சுமார் ஒரு 50 மீட்டர் இதெல்லாம் தூரத்தில் இருக்குது. ஆனால் கிச்சன் யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் இருக்குது. இந்த பிளான்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்டேக் எடுக்குங்க? ஸோ ஒரு நாளைக்கு சுமார் வந்து 450 கிலோ வரைக்கும் எடுக்குங்க சார். எவ்வளோ கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள்? ஸோ ஒரு நாளைக்கு கேஸ் பற்றி நீங்கள் ஒரு நாளைக்கு 450 கிலோ சாணி போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து அரௌண்ட் 25 கியூபிக் மீட்டர் கேஸ் கிடைக்குங்க சார். அது மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லிக்கு வந்து ஒரு 20 சிலிண்டர் கேஸ் கிடைக்குங்க சார். உங்களுக்கு இப்போ மாதம் வந்து 20 சிலிண்டர் கிடைக்குங்க? ஆமாம் ஆமாம். மின்சாரம் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அவங்க? இல்லை இப்போதைக்கு அவங்க மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணலை. இப்போதைக்கு அவங்க வந்து அந்த பன்னி குட்டிகளுக்கு வந்து அந்த ப்ரூடிங் பர்பஸ்க்காக அவங்க வந்து நாங்கள் ஹீட்டிங் லேம்ப் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் அவங்க சேவிங்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்லரி இருக்கு இல்லைங்க, எவ்வளோ வருங்க அது? சார் இந்த பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஷெட் இருக்குது. இந்த 4 ஷெட்டையும் நாங்கள் ஃபுல்லாகவே இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபீடிங் டேங்க்லேருந்து விழுவீங்க. ஸோ ஃபீடிங் டேங்க்லேருந்து இங்கே பண்ணி பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த தண்ணி வந்து அந்த சாணி மட்டும் செடிமெண்ட் பண்ணி அப்புறம் வந்து உங்களுக்கு வெறும் வாட்டர் டேங்க் போயிடும். அந்த செடிமெண்டான டங்கை வந்து நாங்கள் வந்து இன்லெட் டேங்கில் உள்ளே பம்ப் பண்ணுவோம். ஸோ பம்ப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போய் உங்களுக்கு வந்து நார்மல் உங்களுக்கு உள்ளே போயிட்டு கேஸு ஸ்லரி உங்களுக்கு வெளில வரும். ஸோ அந்த ஸ்லரி வந்து நம்ம தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக இந்த பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? ஸோ இந்த பிளான்ட் சுமார் ஒரு 1 இயர் ஆகுதுங்க சார். இந்த பிளான்ட் வந்து எவ்வளோ நாள் லைஃப் வருங்க? சார் நாங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க சார். அதுப்போ உங்களுக்கு 15-20 இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் வரும். பொதுவாக பண்ணி பண்ணனாவே வந்து ஸ்மெல்லு நிறையா வரும். ஆமாங்க சார். இதை போட்டதுக்கப்புறம் ஸ்மெல்லு குறையுங்களா? சார் உங்கள் இந்த பிளான்ட்டு போட்டால் உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 70-80% ஸ்மெல் கம்மியாக இருக்கும் சார். உங்களுக்கு இதில் வந்து சமைச்சு நம்மளால் சாப்பிட முடியுமா? தயக்கம் இருக்குமா? இல்லைங்க சார், ஈஸியாக நீங்கள் சமைக்கலாம். நாங்கள் உங்களுக்கு ஹெஸ்டுவேஸ் ஃபில்ட்ரு கொடுத்துருவோம். உங்களுக்கு ஹெஸ்டுவேஸ் ஃபில்ட்ருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்மெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் குக்கிங்கும் பண்ணலாம், நோ இஷ்யூ சார். உங்களுக்கு இந்த எச்2எஸ் ஃபில்டருங்கிறது ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஃபில்டர். ஆமாம், அதான் உங்களுக்கு அந்த அந்த ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லை உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி கொடுத்து நீங்கள் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட் வந்து வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னா பண்ண முடியுங்களா? பண்ணலாங்க சார், ஈஸி தான் சார். நீங்கள் ஜஸ்ட் ஒரு நம்ம வேக்யூம் பம்ப் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த செப்டிக் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறாங்களா அந்த டேங்க் வச்சு ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பிளான்ட் உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் போய் அங்கே போய் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த பிளான்ட்டை வந்து எல்பிஜி ஸ்டவோட வந்து கனெக்ட் பண்ண முடியுங்களா? இல்லை முடியாதுங்க சார். ஏன்னா எல்பிஜி பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் அண்டர் ஹை ப்ரெஷர் அட் லோ வால்யூம் சார். பயோகேஸ் ஒர்க்ஸ் அண்டர் ஹை வால்யூம் அட் லோ ப்ரெஷர். ஸோ உங்களுக்கு அந்த பர்னர் காயில்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு லைனும் வந்து எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பைப் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 இன்ச் கொடுத்துருப்போம் நாங்கள். பொதுவாக எல்பிஜினாவே கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாங்க. இந்த பிளான்ட் எப்படிங்க, வெடிக்குங்களா? அந்த மாதிரி இல்லை, அப்படிலாம் இதுங்க சார். உங்களுக்கு மீதன் ஒன்ஸ் எக்ஸ்போஸ் யாருன்னு உங்களுக்கு 0 சார். உங்களுக்கு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இஷ்யூ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த பிளான்ட்டுக்கு ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுச்சுங்களா? சார் மெயின்டெனன்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க சார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் மேலே இன்னும் கொதிக்கணும் சார். எப்போலாம் கேஸ் கம்மியாகுதோ அப்போலாம் நீங்கள் மேலே குதிச்சிங்க அப்படின்னா உங்களோட பாடி வெயிட்டுக்கும் அந்த உள்ளே இருக்கிற வாட்டருக்கும் அது கவுண்டர் வெயிட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு உள்ளே அந்த ஸ்கம் லேயர் உங்களுக்கு அவாய்ட் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும், உங்களுக்கு பிளான்ட்டோட இஷ்யூ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த பின்னாடி பார்க்குற அந்த ஹெச்2எஸ் ஃபில்டர் பற்றி சொன்னீங்க. ஆமாம். அது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுங்க அது? சார் நீங்கள் அது நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குங்க சார். மினிமம் 750 ஹவர்ஸ் டூ நம்ம 1 இயர் ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ளேருந்து ஒரு மீடியா மாதிரி இருக்கும். ஸோ அந்த மீடியா ஒன்று நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகணும். பண்ணி பண்ணையிலேருந்து இந்த பிளான்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆமாம். மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அந்த பிளான்ட்டை? சார் நம்ம பிளான் வந்து 1 கிலோமீட்டர் கொண்டு போகலாம். நம்ம டேங்க் மட்டும் கட்டிட்டு நம்ம மோட்டர் போட்டு நம்ம பம்ப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நம்ம பம்ப் பண்ணலாம். அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி பம்ப் போட்டு 2 HP பம்போ இல்லை 5 HP பம்போ போட்டு
நம்ம இங்கேருந்து நம்ம சக் பண்ணி நம்ம அங்கே புஷ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் லைன் வந்து மேலாக்க நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கிறோங்க. ஆமாம், இது அண்டர் கிரவுண்ட் எடுத்துகிட்டு போக முடியும் சார். நீங்கள் அண்டர் கிரவுண்ட் உங்களுக்கு அந்த வாட்டர் லாகிங் இருக்கு, ப்ராப்ளம் வரும். வாட்டர் லாகிங் உங்களுக்கு கேஸ் உள்ளே பாஸ் ஆகாது ஃப்ரீயாக. ஸோ அதை அவாய்ட் பண்ணுற உங்களுக்கு மேலே பண்ணுறது ஈஸி உங்களுக்கு ஒர்க் எல்லாமே. கரண்ட்டாக Sistema.Bio வந்து லோன் ஏதாச்சும் பிளான்ட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரீங்களா சார்? நாங்களே வந்து இது தரோம், நாங்களே வந்து வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுக்குறோம். 6 மந்த்ஸ் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறோம் நாங்கள். ஸோ அவங்க அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன பேலன்ஸ் இருக்கோ அவங்க 6 மந்த்ஸ்க்கு பீடு செக்ஸ் கொடுத்தா போதும். நாங்கள் 6 மந்த்ஸ் நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எவ்வளோ பிளான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்? தமிழ்நாட்டில் சுமார் ஒரு 50 பிளான் போட்டிருக்கேன். 50 பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பிளான் தான். சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் ரன் எல்லாம் மாட்டு பண்ணைக்கும் பண்ணி பண்ணைக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எல்லாமே ஒரு குறைஞ்சது வந்து 30 மாடு 40 மாடு பண்ண போட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் சார். இந்த பண்ணி பண்ணையில் உங்கள் பயோகேஸ் பிளான்ட்டை வச்சு என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்குதுங்க சார்? இந்த பிக் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மெயினாக வந்து ப்ரூடிங் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு 100 அனிமல் குட்டி போட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து பல்ப் யூஸ் பண்ணுவாங்க. 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணுவாங்க. இதை நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ப்ரூடிங் லேம்ப் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிலமெண்ட் இருக்கும், அந்த உங்களுக்கு ஹீட் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெண்டு பிக்குக்கு வந்து ரெண்டு பேரண்ட் பிக்குக்கு வந்து காமனாக ஒரு ப்ரூடர் போட்டிருக்கோம். மொத்தம் இங்கே 24 இதுக்கு 12 ப்ரூடர் போட்டிருக்கோம். இது ஒரு ப்ராசஸிங்? ஆமாங்க சார். அதுபோக அவங்க லேபர் வந்து குக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அவங்கள்ட ஒரு 5-6 லேபர் இருக்காங்க ஃபார்மில். ஸோ அவங்க சாப்பாடு சமையலும் குடிக்கிறதுக்கு எல்லாமே பார்த்து குக்கிங் அண்ட் பாயிலிங் ஃபுல்லாக பண்ணுறாங்க அவங்க. நம்ம உள்ள ப்ரூடிங் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபார்முக்கு வெளியில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 4 ஷெட் இருக்கும், பிக் ஷெட் இருக்குது. இந்த 4 ஷெட்டுமே பார்த்திங்கன்னா எல்லா ஷெட்டுமே இன்டர்கனெக்டாக இருக்குது. ஸோ இந்த 4 ஷெட்டை வாஷ் பண்ணாங்கன்னா பிங்கோட டங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டைக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் டேங்க்லேருந்து விழுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாஷ் பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு 1 டைம் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீடிங் வந்து நாங்கள் செடிமெண்ட் பார்ட்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வாஷ் பண்ணுறப்போ எக்ஸஸ் வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வெளில போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா நம்ம பிக் ஃபார்மர்ஸ் வந்து எப்பயுமே வந்து வாட்டர் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அந்த பிக்கை வாஷ் பண்ணுறதுக்கு, ஷெட்டை வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு அவ்வளோ வாட்டர் வந்து நம்ம பயோகேஸ் பிளான்ட்டுக்குள்ள போக தேவையில்லை. ஸோ டங்கு மட்டும் நம்ம செடிமெண்ட் பண்ணி வாட்டரை மட்டும் நம்ம தனியாக பிரித்து அனுப்பிடுறோம். என்ன டைமுக்கு வந்து வாஷ் பண்ணுவாங்க சார்? ஸோ அவங்க மார்னிங் வந்து 10 to 12 வாஷ் பண்ணுவாங்க சார். பார்த்திங்கன்னா அந்த கங்கர சேனல் ஃபுல்லாக வாட்ரு வந்து இந்த ஃபீடிங் டேங்க் டேங்க்லேருந்து விழுவோம். நாங்கள் அந்த ஃபீடிங் டேங்க் வந்து நாங்கள் மூணாக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட் வந்து செடிமெண்ட்டு, நெக்ஸ்ட் பார்சல் செடிமெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து வாட்ரு மட்டும் வெளில வரும். ஸோ அந்த வாட்ரு பார்த்திங்கன்னா அந்த ஓவர்ஃப்ளோ வழியாக வந்து அங்கேருந்து அந்த செடி டேங்க் போயிடும். ஸோ இங்கே மேக்ஸிமம் செடிமெண்ட் இருக்கும் அந்த ஃபீடிங் டேங்கில். இங்கேருந்து மோட்டர் ஆன் பண்ணி உள்ளே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இங்கேயே மோட்டர் ஆன்லேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வாட்டரும் டங்கும் உள்ளே மிக்ஸ் ஆகி இங்கேருந்து நம்ம மெயின் ஃபீட்டை பம்ப் பண்ணிடுவோம். ஸோ இந்த எக்ஸஸ் வாட்டரும் பார்த்திங்கன்னா வெளில இருந்து வர ஸ்லரியும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அவங்க தோட்டத்துக்கு பம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் அவங்க 10 ஏக்கர் லேண்ட் இருக்குது, கோகோனட் ட்ரீ மேங்கோ டேஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு பம்ப் பண்ணி அவங்க அதை பயோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க. வெர்மி கம்போஸ்ட் மாதிரி இது பண்ணிக்கலாம். அதனால் வந்து மகசூல் ஜாஸ்தியாக இருக்குங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சார் என்னோடய பேர் விஜயன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட். நான் ஒரு பார்த்திங்கன்னா நம்ம சொந்த நேட்டிவ் பிளேஸ் இதே தான். இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து புல்லாக்கவுண்டன் புதூர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பிக் ஃபார்ம் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 14 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேங்க. சார் நான் இங்கே பார்க்க முடியுது பயோகேஸ் பிளான்ட் போட்டிருக்கீங்க. எத்தனை வருஷமாக போட்டிருக்கீங்க? நாங்கள் இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர் ஆச்சுங்க சார். இது ஒரு 8 to 10 மந்த்ஸ் அது ரன் ஆகிட்ருக்குங்க பயோகேஸ் பிளான்ட் வந்துங்க. நாங்கள் 14 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். பயோகேஸ் பிளான்ட் வந்து இப்போ தான் அசம்பிள் பண்ணி ஒரு 8 to 9 மந்த்ஸ் ஆச்சுங்க. இப்போ தான் வந்து இது அசம்பிள் பண்ணி ரன் ஆகிட்ருக்குங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பயன் வந்து நீங்கள் பெற்றுருக்கிறீங்க? இப்போ பயன்னு பார்த்தீங்கன்னா இப்போது யூஸ்வலாகவே பிக் ஃபார்மை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளங்க. அதாவது பிக் ஃபார்ம்னாலே ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு பிக் மெனியூரில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது, அதில் வந்து ஸ்மெல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இந்த பயோகேஸ் பிளான்ட் போகிறப்ப நம்மளுக்கு ஒரு 3-4 நன்மைகள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்மெல் அரெஸ்ட் ஆகுது. நம்ம அந்த வாட்டர் எல்லாமே டீகம்போஸ்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிறப்ப ஸ்மெல் அரெஸ்ட் ஆகுதுங்க, ஃபஸ்ட்டு பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி இப்போ ப்ரூடர் செட் பண்ணியிருக்கோம். அதாவது பிக்லெட்ஸுக்கு எல்லாமே ஹீட் ஆகிறதுக்காக நம்ம வந்து கரண்ட்டில் வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம், பல்பு போட்டு அதை ஹீட் பண்ணிகிட்ருக்கணும்.
இப்போ வந்து இதுலேருந்து வர்ற கேஸை நம்ம எடுத்து அதை வந்து ப்ரூடர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்ணி, கேஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி கன்வெர்ட் பண்ணி இதை நம்ம ஃபார்முக்கு வந்து நம்ம ஜென்ரேட்டர் மற்ற மோட்டர்ஸ் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் மல்டி பர்பஸாக வந்து இந்த பயோகேஸ் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குங்க. மெயின் பிகிரி யூனிட்டில் வந்து பிகிரி ஃபார்மில் வந்து மெயின் ப்ராப்ளமே வந்து ஸ்மெல் தாங்க. ஸோ இது அரெஸ்ட் ஆகிடுச்சினாலே இது ஒரு பெரிய சக்ஸஸான விஷயமா போச்சு. சுற்றியும் வந்து அது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு தெரியும், மற்ற பிக் ஃபார்முக்கு போனாலோ எங்கள் யூனிட்டுக்கு வந்தாலோ இந்த ஸ்மெல் வைஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், நான் இங்கே வரும்போதே வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் வந்து ஸ்மெல்லே இல்லை தான் சொல்லிட்டு. ஸ்மெல்ஸ் இருக்காது, ஃப்ளைஸ் இருக்காது, ஈ தொந்தரவு இருக்காது. ஸோ இது ப்ராப்பராக நம்ம பண்ணுறப்போ மல்டி லெவலில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அது இல்லாமல் லேபர்ஸுக்கு வந்து ஃபுட்டு அவங்க குக் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கும் வந்து சமைக்கிறதுக்கும் பயன்பட்டு இருக்குங்க. ஆமாங்க. Sistema.Bio உடைய கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது? முக்கியமாக அகஸ்டின் சாருடைய கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குங்க? இப்போது கஸ்டமர் சர்வீஸுங்கிறத விட இவங்களுடைய அப்ரோச்சே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானதுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபீல்டை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன். ஃபாலோ ஃபஸ்ட்டு ஃபாலோப்புங்க, மெயினாக வந்து ஃபாலோப். இவங்ககிட்ட ஃபாலோப் இருக்குது. ஃபாலோ பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட அகஸ்டின் சார் வந்து ஒரு 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணார், 2-3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணாருங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ அதெல்லாம் ஃபாலோப்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க. ரெண்டாவது எக்கனாமிக்கலாக ஃபார்மர்ஸுக்கு தகுந்த மாதிரி கஸ்டம்ஸ் பண்ணி என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும், உங்கள்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவங்க நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய எக்ஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லைங்க. இப்போ Sistema.Bio வந்து நாங்கள் வெளியே விசாரித்த வரைக்கும் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பெரிய காஸ்ட் வைஸ் ஒன்றும் இதாகலைங்க. ரொம்ப மினிமமான காஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப திருப்திகரமாக இருக்குதுங்க. அவங்களோட சர்வீஸும் நல்லா இருக்குது. வந்து ஃபாலோப்ஸ் பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறது, ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளால் முடியலைனாலும் அவங்க வந்து ஆளை வச்சு எல்லா வேலையும் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருக்குங்க. சரிங்க சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து வந்து இந்த வீடியோட கண்டினியூஷனாக உங்களுடைய பண்ணி பண்ணையை பற்றியும் நம்ம பார்க்கலாம். வெல்கம் சார், கண்டிப்பாங்க. நன்றிங்க சார். தேங்க்யூ 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 சார். இந்த பயோகேஸ் பிளான்டோட காஸ்ட் எவ்வளோங்க சார்? இப்போ பிளானோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 4.8 லேக்ஸ் ஆகுங்க சார். 4.8 லேக்ஸ் ஆமாங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.